எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விடுதலை படம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும், அதாவது ரிலீஸுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து ரொம்ப நாளாச்சு எப்போ தான் விடுதலை படம் வரும், விடுதலை படம் எப்போ தான் வரும் அப்படின்ட்டு மக்கள் நிறையா பேர் கேட்டீங்க. வெற்றிமாறன் அண்ணனோட ரசிகர்கள் அவ்வளோ பேர் கேட்டுருங்க, நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இந்த மார்ச் 31 வந்து விடுதலை படம் ரிலீஸ் ஆகி தாமதமானதுக்கு ஒரு சரியான படம் இயக்குநர் கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு இந்த படத்தை வந்து இப்போ தான் உற்சவம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பத்திரிகைக்காரங்க மீடியாக்காரங்க இந்த படத்தை அவ்வளோ கொண்டாடுறாங்க. இன்னைக்கு வர இப்போ தான் நானும் படம் பார்க்கல. இந்த குலசாமி சங்கேசாமி கும்பிட்டு வந்து நேரம் வந்து மதுரை சின்னப்பிள்ளையார் தேட்டருக்கு நான் வந்திருக்கேன். எப்போவுமே ஒரு படம் நான் காமெடி தான் நடித்தாலும் அந்த படத்தை நான் வந்து மதுரையில் வந்து அங்கே அந்த தேட்டரில் வந்து அங்கே குணான்னு எனக்கு தெரியும். இந்த நேரத்தை வந்து பார்க்குறது வழக்கம். நான் கதை நாயகம் நடத்த படமும் இங்கே வந்து பார்க்குறேன் நான் ஆசைப்பட்டேன். நான் வந்திருக்கேன். நிறையா பேர் படம் பார்த்துட்டு ட்ரெஸ்லர் பேசுறதுக்கு ரொம்ப பெருமையாக பயங்கரமாக இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு நல்ல படத்தில் நான் இருக்குன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாப்புற முன்னாலே என்னோடய ரசிகர்கள் ஃபேன்ஸ் உண்மைக்கு ரொம்ப கொண்டாடிட்டாங்க. எல்லா ஆடியோ லாங்குவேஜ் சரி இப்போவும் பார்த்தா இன்றைக்கி எல்லா ஊர்லேருந்துமே கிட்டத்தட்ட ஒரு 13-14 மாவட்டத்துலேருந்து இன்றைக்கி எல்லா வீடியோக்களும் பார்க்குறேன். தன்னோட படமானனுக்கு பயங்கரமாக கொண்டாடுறாங்க. ஸோ இவங்க மூலமாக நான் புதிய வெற்றியை தெளிக்கிற ரசிகர்கள் அத்தனை பேருக்கு வெற்றியை தெளிக்கிறேன். என்னோடய ரசிகர்கள் அத்தனை பேர் சார்பாக இயக்குனர் வெற்றிமாற அண்ணனுக்கு நான் பெரிய நன்றியை தெளிக்கிறேன். எல்லாத்தின் மத்தியிலும் பெரிய படமாக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் நம்புகிறேன் அந்த படத்தை கொண்டு எழுதுகிற சாரி ஜட்ஜி பெருசாக போய் சேர்ந்துருவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. குமாரனுக்கு நன்றி. வெற்றிமாறனுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. மேலும் இந்த படத்தை எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த தேர்தல் படம் பாருங்க. உங்களுடைய வரவேற்பு நல்ல படம் எடுத்தால் கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மக்களுக்கு எப்போயுமே அந்த சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்குது. நல்ல படம் எடுத்தால் கண்டிப்பாக நாங்கள் ஓட வைப்போம் அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து அதை வெற்றி படம் ஆகிட்டே இருக்கீங்க. அந்த வார்த்தையை நீங்கள் உறுதிப்படுத்திட்டே இருக்கீங்க. ரொம்ப நன்றி. நிறைய பேர் வாழ்த்து பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக எடுத்து பண்ணிருக்கேன். இப்போ தான் சாமி கும்பிட்டு வந்திருக்கேன். நிறைய ஃபோன் எடுக்க முடியலை. நேர் இங்கே சிறந்த கிட்ட வரேன். நான் நிறைய ஃபோன் ஏறத்தாலே வெற்றி போடும். இனிமேல் எப்படி கதாநாயகனா காமெடி நடிகரா அது எப்படி பார்க்கலாம்? ஏறத்தாலே வெற்றி போடும். தொடர்ந்து நடிகை நான் பார்க்கலாம். அடுத்த படமே ஒரு காமெடினா இருக்கேன். கொஞ்சம் உட்கார் வீட்டில் வந்து கதை நாயகனாக இருப்பேன். உங்களை எல்லா விதத்தையும் நான் திருச்சி படத்துக்கு நான் ஆசைப்பட்டேன். இப்போ படம் பார்த்து எல்லாருமே சொன்ன எல்லாருமே அவங்கவுங்க கொடுத்த ஒரு காட்சி எல்லாருமே வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. பத்திரிகைகள் சரி ரசிகர்கள் சரி கொடுத்த கிளைமேக்ஸ் காட்சியில் ரொம்ப நெகிழ்ந்து எழுதுறாங்க. படத்தை எல்லா கட்சியும் எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பேன். அவங்களுக்கு நான் நன்றி என்ன வார்த்தையே இல்லை. ஒரு படத்தை பெருசாக கொடுத்து ரசிகர்கள் தான் கண்டிப்பாக. அதே மாதிரி முதல் கதை நான் நடத்த படத்துக்கு இவ்வளோ பெருசாக கொண்டாடிட்டுருக்காங்க. அன்பு தம்பிய தன்னாட்டு எல்லா சீனத்துக்கு அன்பு ரசிகர்கள் எல்லாத்துக்கும் நன்றி. ரொம்ப நன்றி. தேசிய விருது வாங்கினா அந்த வெற்றிமாறன் கரெக்டாக நான் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்கு தேசிய விருது கடத்தலை எனக்கு கடத்தல. இந்த படத்தை யாருக்கு கடத்தம் எனக்கு கடத்தல. இப்போ தேசிய விருது வாங்கின படத்தை நான் இருக்கணும் இல்லையா? அதுவே கடத்தாக அதை விட தரத்தான் வேணும். மிகப்பெரிய நடிகை கூட நடத்திருக்கேன். மிகப்பெரிய ஒரு நடிகை கூட நடத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நான் இந்த இடத்துல இன்றைக்கி நம்ம பிரச்சனை மூலமாக நான் அந்த பிரச்சனை மூலமாக நம்ம மீடியா சார்பாக நான் உணவு சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. கொஞ்சம் நஞ்சம் கஷ்டம் இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. நீங்கள் மேக்கிங் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்குமே நான் உங்கள் சார்பாக உங்கள் மூலமாக பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். கூடாது.
இல்லை நான் காலையில் தான் கேள்விப்பட்டேன், எல்லாரும் சமம், எல்லாரும் ஒன்றுதான், எல்லாரும் சமம் அப்படின்ற உறுதிப்படுத்தக்கிட்ட தேற்றே ஒன்று வந்தது, திரையரங்கம் வந்தது, எல்லாரும் ஒன்றுதான் சமம் தான் அப்படின்றது திரையரங்கம் வந்தது. அது எல்லாத்துக்கும் ஒன்று தான் தேற்று, தேற்றுக்கு நீ தான் கிடையவே கிடையாது, அப்படி சொல்லியிருக்க கூடாது யாருந்தால் என்று நான் வருத்தப்படுறேன். எல்லாத்துக்கும் ஒன்று தான் கண்டிப்பாக, நான் எந்த சூழ்நிலை எழுந்தாலும் சொன்னாலும் தெரியல, தேற்று எல்லாத்துக்கும் சம உரிமை இருக்கும்.